ஊம் தத்புரு பத்மகே வித்மகி வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதிஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேரா இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிலவ வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை மாலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் உத்தரட்டாதி இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை பத்து மணி ஒரு நிமிடத்திலிருந்து பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் மகா சங்கடகர சதுர்த்தி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அருமையான நாள் அதாவது உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் நீங்கள் விற்க வேண்டிய பூமியை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய உருவாகும் அற்புதம் மிகுந்த நாளில் என்ன செய்ய போகிறோம் என்பதை விட என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர் அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் கே ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதா பெரியவங்க ஆசிகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது குடும்பத்தில் குடியிருக்கக்கூடிய பகுதியில் அக்கம் பக்கம் கிட்ட ஆறுதலான நன்மைகள் அதிகரிக்கும் ஆறுதலான பேச்சு ஆதாயமான நட்புகள் மிகுதியாகும் வாகன கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் வாராத நில வாராத பணம் கூட வந்து சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் விலகி சென்ற விஷயங்களுக்காக கலங்கி நிற்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர் அதிஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டை எழுத்துக்கள் என் ஒய் மிதின ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டிய தனமும் விரும்பிய பணமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் தன பன சேர்க்கை மட்டுமல்ல தாராளமான பெருமைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் குறிப்பாக கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய நிலை உயரும் நல்லதொரு நிலை அமையும் உங்களுடைய திறமைகள் மறைமுகமாக இருந்தால் கூட அதே உங்களுடைய திறமையும் உங்களுடைய முகமும் வெளிமுகமாக தெரியக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதி வேகத்தையும் முன் கோபத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டுக்குடி சுப்பிரமணியன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புகழும் செல்வமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய பூரிப்பான நாள் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு புகழ் செல்வம் இதுவெல்லாம் இன்றைய நாளில் சேரக்கூடிய அளவுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் சாதகமாகவே அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவுகள் வந்து கடந்த காலங்களில் மரபு மீறி பேசிய உறவுகள் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வந்து ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய காலங்களும் உங்களோடு நட்பு கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்ந்த மனிதனாகவும் உபயோகமுள்ள மனிதனாகவும் வாழ பழகுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிதி கணபதி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் வி சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதார்த்த சிந்தனைகளால் ஏற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் அதிகரிக்கும் கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபத்தை சந்திக்க முடியும் மளிகை கடை எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள் விற்பனை செய்கிறவங்க எலக்ட்ரிக்கல் கடை வச்சுக்கிறவங்க இவங்களுக்கு எல்லோருமே ஏற்றமான நன்மையான மாற்றமான தன வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தான் சாதனைக்கு வித்திடும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கள் செல்லாத்தம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் அசையா சொத்துக்கள் வாங்கணுங்கிற அடிமனசில் நினைச்ச ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட கட்டிடப் பணிகள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு விருந்துக்காக போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் மன சந்தோஷங்களும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானப்பட்ட வாழ்க்கை கூட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யோ துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையோடும் உறுதியோடும் செயல்படக்கூடிய உன்னதமான நாள் கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருந்தீங்களோ அந்த உண்மைக்கு தகுந்த நன்மை இன்றைய நாளில் அதிகரிக்கும் உங்களுடைய முடிவுகளில் வந்து உறுதி இருக்கும் தெளிவு இருக்கும் தெளிவான முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய தகுதியும் இருந்துகிட்டு இருக்கும் நிர்வாக சம்பந்தப்பட்ட பணிகளில் புதிய முறைகளை புதிய ஒரு சூற்றுமங்களை கையாளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்னால் முடியும் என்பதை விட என்னால் மட்டுமே முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவு கிடைக்கக்கூடிய உறுதியான நாள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் எதிர்பார்த்த லாபங்களுக்கு மேலான ஏராளமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விற்பனைகள் உள்ளவர்களுக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல லாபங்களையும் உடல் ஷேமங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ந்த நம்பிக்கையை விட தன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் தெப்ப

அதிகபட்ச தோல்விகளே உச்சகட்ட வெற்றிக்கு உறுதுணையாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு கியூ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு சிந்தனையில் முதிர்ச்சி கிடைக்கக்கூடிய சீரான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது பழைய பேப்பர் வைக்கிறவங்க அல்லது காகித உற்பத்தி செய்கிறவங்க அல்லது கப்பல் கட்டும் தொழிற்சாலை வச்சுக்கிறவங்க சாதாரணமாக மீன் பிடிக்கிறவங்க இந்த மாதிரியான தொழிலில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அல்லது அதற்கான சந்தர்ப்பம் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூஜ்ஜியத்தில் மட்டுமே ஆரம்பிக்கிற மனித வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்த்துக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ண விநாயகர் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வும் பொழிவும் நிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள் சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் சுக்கர ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சாதாரண வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாழ்க்கையை அமோகமான வகையில் வாழக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதற்கான ஒரு வரவுகளும் அதற்கான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நல்ல சாதகமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்புக்களை பயன்படுத்தி வாழ பழகுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரை பாண்டிமுனீஸ்வரன் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஓ மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த கால கஷ்டங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள் கஷ்டங்கள் விலகுது அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகும் இருக்கிற நவ கிரகங்களில் பாதி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷங்களும் பாதகமான சூழ்நிலைகள் விலகி சாதகமான சந்தர்ப்பங்களும் அமையும் நீதிமன்ற வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான சந்தோ சந்தோஷமான தீர்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தான தர்மங்கள் கைவிட்டாலும் தியான சூட்சமங்கள் கைவிடாது என்பது புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பழனி தண்டாயுதபாணி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை கோச்சார ரீதியாக பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான பலன்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்